ஆயுராரோக்கியைஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே. நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம், கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது. பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடரும் ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. வெளியே அந்த அம்மா உனக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. போய் பேசுமா, போய் பேசுற மதர். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, நல்லா இருக்கியம்மா? நான் தான் அம்மா, உன்னோட அம்மா. என் பேரு ராஜேஸ்வரி. உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா ஸ்னேகா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா இல்ல செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா
சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்துட்டு அப்படியே உன்னை என் கூட கூட்டிட்டு போகலான்னு வந்தேம்மா. நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு போகணும்? நான் எதுக்காக உங்க கூட வரணும்? என்ன வாங்க போங்க நீ ஏமா கூப்பிடுற? அம்மான்னு கூப்பிடலாம் இல்லம்மா. உங்களை அம்மான்னு நான் எதுக்காக கூப்பிடணும்? யாராவது வந்து அம்மான்னு கூப்பிட சொன்னா உடனே கூப்பிடணுமா? அப்படி கூப்பிட கூடாதுல்ல. என்னோட மதர் இந்த ஆசிரமத்துல தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அம்மா. நான் உன்ன பெத்தவம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு அனாதை. எனக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதம்மா. மனசுல நிறைய ஆசையோட வந்திருக்கேம்மா. சரி, நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட சொன்னா கூப்பிடுறேன். ஆனா அது என் வாயிலிருந்து வர வெறும் வார்த்தை தான். மனசார கூப்பிடுற மாதிரி இருக்காது. நான் அந்த மாதிரி கூப்பிட உங்களுக்கு தகுதி இருக்கா? அம்மாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. அம்மாங்கிறவங்க உயிர் மூச்சு. அம்மாங்கிற வார்த்தைய கேட்கறதுக்காக ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றா. அவங்க செய்யற ஒவ்வொரு பூஜையிலையும் என் அம்மானு கூப்பிடுற பாக்கியத்தை கொடுன்னு தான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்குவாங்க. அம்மாதான் எல்லா பந்தத்தையும் விட முதன்மையானது. அம்மானா பாசத்துக்கு முதல் படி. தாய்மை அடையறதுதான் பெண்ணுடைய வாழ்க்கையிலேயே புனிதமானது. அதுதான் அவளுக்கு சந்தோஷம். ஒருவேளை அந்த வார்த்தையோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. மாரலையும் தோளிலையும் போட்டு காப்பாற்ற வேண்டிய ஒரு பச்சை குழந்தைய நண்டு தெருவில் விட்டுட்டீங்க. நான் உங்களை அம்மானு கூப்பிடுற தகுதி உங்களுக்கு இருக்கா? குழந்தையோட பசி தாய்க்கு தெரியும்னு சொல்லுவாங்க. என்னோட வயிற்று பசி, என்னோட அழுக எதுவும் உங்க காதுக்கு கேட்கலையா? உங்களுக்கு அம்மாங்கிற நினைப்பு இருந்திருந்தா என்ன அந்த மாதிரி விட்டுட்டு போயிருப்பீங்களா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அம்மானு கூப்பிடுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? பிறந்த குழந்தை அம்மாவோட கண்ணால இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க கண்ணை மூடிட்டீங்க. நீங்க செஞ்ச பாவத்தை தொடச்சு எறியறதுக்கு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்க. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடணுமா? இப்ப சொல்லுங்க. அம்மானு கூப்பிடணுமா? இப்ப சொல்லுங்க. கஷ்டங்களை சொல்லிக்கிறதுக்கு தாய் இல்லாம தைரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அப்பாவும் இல்லாம சொந்தன்னு நினைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாம நான் ஒருத்தையே தனியா. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு
என்ன நானே தேத்துக்கிட்டு எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு நான் இழந்த என் சின்ன வயசு சந்தோஷங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடிஞ்சா? உங்களை அம்மானு கூப்பிடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சொல்லுங்க, என் சின்ன வயசு சந்தோஷங்களை திருப்பி தருவீங்களா? உண்மைதான் அம்மா, நான் செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா நான் உன்னை விட்டுட்டு போனேனே தவிர உன்னை ஒரேடியா ஒதுக்கிடலம்மா. உன்னை தோள்ள சுமந்துகிட்டு நான் ஒருத்தியா தனியா இந்த ஊருக்கு வந்தேம்மா. வாழவும் வழி தெரியாம உன்னை காப்பாத்த என்கிட்ட பணம் கூட இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி செஞ்சிட்டேன். உன்னை பசியில சாகடிக்கிற எண்ணம் எனக்கு இல்லம்மா. அதனாலதான் இந்த ஆசிரமத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை என்னைக்குமே மறக்கலம்மா. பக்கத்துல இருந்த சாய்பாபா கோயில வேலை செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிற உன்னை பாத்துக்கிட்டே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேம்மா. இப்ப கூட நான் உன்னோட பழைய வாழ்க்கைய ஞாபகப்படுத்துறதுக்கு நான் இங்க வரலம்மா. அப்பா அம்மா இல்லைன்னு ஒத்த மரமா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, நீ அந்த மாதிரி இல்ல. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இத்தனை வருஷம் நீ வளர வளர தூரமா நின்னு பாத்துக்கிட்டு என் வாழ்க்கைய நான் ஓட்டிட்ட. இங்க பாருங்க, நான் தனியா வாழ்றது எனக்கு ஒன்னு புதுசு இல்ல, எனக்கு பழகி போச்சு. இப்ப நான் புதுசா உங்களை அம்மான்ல கூப்பிட்டு இருக்க முடியாது. இத்தனை வருஷமும் வராத அம்மா இனிமேலும் எனக்கு தேவை இல்ல. நீங்க கிளம்பலாம். ஆசிரமத்துல அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எங்க எல்லாருக்கும் மதர் இருக்காங்க. ஒரு குழந்தைய வளர்க்க முடியாம நீங்க விட்டுட்டீங்க. என்ன மாதிரி பல அநாத குழந்தைங்க அம்மானு கூப்பிடுறாங்கல்ல, அவங்க தான் எனக்கு உண்மையான தாய். அவங்களோட உதவியால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அவங்க கத்து கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன பொறுமையா பேச வச்சிருக்கு. இங்க இருந்து கிளம்புங்க. ஸ்னேகா, நீ என்ன அம்மானு கூப்பிட வேண்டாம். குறைஞ்ச பட்சம் என்ன நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா. எனக்கு அது போதும்மா, நான் சந்தோஷமா போயிடுவேன். உங்களை திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருங்க, நான் உங்களை அம்மானு கூப்பிட முடியாது. என்னை எதுக்காக இப்படி விட்டீங்கன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. எங்க அப்பா யாரு? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? என்னோட பொறுப்பு நியாயமானது தானா?
என்னோட பொறுப்பு நியாயமானது தானா? எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாகணும். நீ சந்தேகப்படுற மாதிரி உன்னோட பொறுப்பு தப்பான பொறுப்பு இல்லம்மா. உன் சந்தேகத்துல உண்மை இல்லை. ஆனா இப்ப நான் இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்ன வேற எதுவும் கேட்காத. தப்பு இல்லாதப்ப எதுக்காக மறைக்கணும்? என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைன்னும் போது எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கணும்? எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாம என்னால உங்களை அம்மாவா ஏத்துக்க முடியாது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நான் இன்னொரு குடும்பத்துல அடி எடுத்து வைக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? ரொம்ப சந்தோஷம் ஸ்னேகா. 100 வருஷம் குழந்தை குட்டியோட நீ சந்தோஷமா வாழணும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன காதலிச்சவர நான் ஒரு அனாதன்னு தெரிஞ்சுதான் என்னை காதலிச்சிருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட குடும்பத்துல ஒருத்தி ஆக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்துல எங்க அப்பா எனக்கு கிடைச்சிட்டாங்க. ஆனா எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நான் சொன்னா எனக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்குமா? என்ன அவங்க எல்லாரும் எப்படி பாப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அத விடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போற வீடு சாதாரண வீடு இல்ல. சுத்து வட்டாரத்துல இருக்கிற 30 கிராமங்களுக்கும் கடவுள் மாதிரியான ஒருத்தர் நரசிம்மையா. நரசிம்மையாவா? அந்த ஊர்லயே அவரு ரொம்ப பெரியவர். அவரோட மக அஜய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்துல மருமகளா நான் போக போறேன். ஒரு அம்மாவா உன்னை வளர்த்த ஆளாக்க முடியாம போயிட்டேன். இப்ப உன் அப்பா யாருங்கிற விஷயத்த சொன்னா உன்னோட கல்யாணமே நின்னு போயிடும். சொல்ல மாட்டேன். அவ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. உண்மையை மட்டும் இவகிட்ட சொல்லவே கூடாது. சொல்லுங்க, எங்க அப்பா யாரு? என் குடும்பம் என்ன? நான் யாரு? இங்க பாருமா, என்னால இப்ப உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. உண்மைய சொல்லி உன் வாழ்க்கையை நான் பாழடிக்கிறதுக்கு பதிலா உன்னோட வாழ்க்கையை விட்டு விலகிறது தான் நல்லது. இந்த விதத்திலேயாவது நான் உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணவளா இருந்துட்டு போறேன். அப்படின்னா இங்க இருந்து போயிடுங்க. இனிமே நீங்க எப்பவும் என்னை பார்க்கவே கூடாது. இப்படி என்னை பின் தொடர்ந்து வந்து என்னை சாகடிக்காதீங்க. அப்பா யாருன்னு சொல்ல முடியாத ஒரு அம்மா எனக்கு தேவையில்லை. நம்மளால முடிஞ்சோ குழந்தைங்க தலை நிமிந்து வாழ்ற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அம்மா பேர சொன்னாலே தலை குனிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க இல்லாத மாதிரி தான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஸ்னேகா, நான் போறேம்மா.
நீ கேக்குறதுல இருந்து தப்பு இல்ல. நான் உனக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி, நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட சொன்னா கூப்பிடுறேன். ஆனா அது என் வாயிலிருந்து வர வெறும் வார்த்தை தான். மனசார கூப்பிடுற மாதிரி இருக்காது. ஆ!